தென்னை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரம் முதலாம் திருமுறை பொருள் பார்த்துட்டு வரும். திருச்சிற்றம்பலம் 30. திரு ஓமாம் புலியூர். பூங்கொடி மட வாழுமை ஒரு பாகம், புரி தரு சடைமுடி அடிகள், வீங்கிரு நட்டம் மாடு மெம்பிகர்த்தர், விருப்போடு முறைவிடம் வினவில், தேங்கமிழ் பொழிலிற் செழுக்கழுமலர், போதி செறி தரு வண்டிசை பாடும், ஓங்கிய புகழ் ரோமாம் புலியூருடையவர் வடதளி அதுவே. உமையொருவாக ஜடாமுடி கொண்டவர், நடமிடுபவர் எம் விகிர்த்தர், வீற்றிருக்கும் இடம் எதுவென்றால் தேன்மனம் வீசும் மலர்களை தேடி வண்டுகள் இசைப்பாடும் ஓமாம் புலியூராகும். சம்பரக்கருளி சலதரன் வியத்தழிலும் மிழல், சக்கரம் படைத்த எம் பெருமானிறம் இறமை வரையேத்த, வினித்தினம் குறைவிடம் வினவில், அம்பரமாகி அருளமிழ் புகையினா புதியான் மழை பொழியும், உம்பர்கள் ஏத்தும் மேமாம் புலியூருடையவர் வழி தலியதுவே. இறைவன் சலந்திரனை அழித்து திருமாலுக்கு சக்கரப்படை தந்தவர், தேவர்களால் போற்றப்படுபவர். இவர் விரும்பி இருக்கும் இடம் எதுவென்றால் வேள்வி புகைகள் வானில் சென்று மழை பொழியும் தேவர்கள் வணங்கும் ஓமமாம் புலியூர் வடதளியே. பாங்குடிய தவத்து பகிர்தற் கருளி படர்சடை கரந்த நீர் கங்கை, தாங்குதற் தவிர்த்து தாரதலால் திழித்த தத்துவன் உறைவிடம் வினவில், ஆங்கெறி மூன்று அமர்ந்துடன் இருந்த வங்கையால் ஆக்குதி கேட்கும், ஓங்கிய மறையோ ரோமமாம் புலியுருடையவர் வட தலையதுவே. பாகீரத சக்கரவர்த்தி பித்திருக்கடன் செய்வதற்காக தவம் புரிந்து வரும்போது கங்கையை தலையில் தாங்கி மண்ணை காத்த இறைவன் உறையும் இடம் எது என்றால் மூன்று வகை தீயை வேள்வியில் வளர்க்கும் மறையவர் வாழும் ஓமமாம் புலியூர் வடதளியே. புற்றவர் அணிந்து நீர் மெய் பூசி பூதங்கள் சூ தரவூர் பொற்றம்மாமேறி பெய் பலி கொள்ளும், பிராணவ உறைவிடம் வினவில் கற்றனால் வேத மங்கமோம் ராங்க, கருத்தினார் அத்தியோர் எரியும் உற்ற பல் புகழா ரோமமா புலியூருடையவ வட தலையதுவே. பாம்பை அணிந்து திருநீர் அணிந்து பூத படை சூழ்காலை வாகனம் ஏறி பிச்சை எடுக்கும் சிவபெருமான் வீற்றிருக்கும் இடம் எதுவென்றால் நான்கு மறையும் ஆறு அங்கங்களும் கற்று தேர்ந்த அந்தனர்கள் வாழும் ஓமமாம் புலியூர் வடதளியே. நிலத்தவர் வானமாழ்பவர் கீழோர் துயர்கெடா நெறியமார் கருள, அழைத்தவள் அசுரராச வாழி அளித்தவன் உறைவிடம் வினவில், சலத்தினார் பொருள்கள் வேண்டுதல் செய்ய தன்மையார், நன்மையான் மிக்க உழப்பில் பல் புகழா ரோமாம் புலியூருடையவர் வட தலையதுவே. உலகத்தோரும் விண்ணோரும் பாதாள உலகத்தோரை காட்பதற்காக அரக்கர்கள் கொடுமை அழியும்படி திருமாலுக்கு சக்கரப்படையை அருளிய இறைவன் இவர் வாழும் இடம் எதுவென்று கேட்டால் நல்லொழுக்கம் நெறியில் நின்றவர்களும் சான்றோர்களும் வாழும் ஓமமாம் புலியூர் வட தலையே. மனம் திகழ் திசைகள் எட்டும் இசை மலியும் ரங்கம் தேள்வி இணைந்த நாள் மேத மூன்றெறி இரண்டும் பிறப்பன ஒருமையுளனரும் புணங்களும் வற்றின் கொல்பொருள் குற்றமற்றவை உற்றமெல்லாம் உணர்ந்தவர் வாழுமோ மாம் புலியூருடையவர் வட தலையதுவே. எட்டு திசையும் ஏழு இசையாகவும் ஆறு அங்கமாகவும் ஐந்து வேள்வியாகவும் நான்கு மறையாகவும் மூவகை தீயாகவும் இரு பிறப்பிற்கும் ஒன்றுபட்ட மனதாலும் அவற்றின் பொருளாலும் குற்றம் இல்லாததாகவும் பொருத்தமானதாகவும் உணர்ந்த ஈசன் வீற்றிருப்பது ஓமமாம் புலியூர் ஆகும். தலையொரு பந்து தடகை திரட்டி தான் உடைய தாரரக்கன் கையிலே அலைவது செய்தவன் என்றில் கெடுத்த
வாதியார் உறைவிடும் வினைவில் மலையென ஓங்கும் மாளிகை நிலவு மாமதின் மாற்றல் என்றும் உளவு பல்புகள் ரோமமாம் புலியூருடைய வட தலையதுவே பத்து தலையுடைய ராவணன் கைலையை அசைத்த போது அவன் செருக்கையும் வலியையும் அடக்கி அழித்தவர் சிவபெருமான். அந்த சிவபெருமான் வீற்றிருக்கும் தலமானது மாட மாளிகை விளங்கும் புகழ்மிக்க ஓமமாம் புலியூர் வடதலியே. கல்லவிழ் மலரும் மேலிருந்து கரியோன் என்று காண்பறியதாய ஒல்லறியுருவம்மை உமையோளோடு முகத்தினி உறைவிடம் வினைவில் பல்ல நீர்வளை பாய் தருக்கழனி பனிமலர் சோலை சூழாலை ஒல்லிய புகழ் ரோமமாம் புலியூருடையவர் வடதலையதுவே. நான்முகவனும் திருமாலும் காணவியலாத சோதி வடிவாக நின்றவன் உமையொரு பாகன் உறையும் இடம் எதுவென்றால் பள்ளமான இடங்களில் தேங்கியிருக்கும் தண்ணீரில் வாழை மீன்கள் பாய சோலைகள் சூழ்ந்துள்ள ஓமமாம் புலியூர் வடத்தலையே. தெல்லியரெல்லாம் தேரமன் தமர தடுக்கொடு சீவர் முடக்கும் கல்லமர் மனத்து கலந்திட்டருள கடவுளார் உறைவிடம் வினைவில் நள்ளிரு யாம நான்மறை தெரிந்து நலந்திகழ மூன்றொரு யோம்ப ஒல்லியோர் வாழுமோம் புலியூருடைய வடத்தலையதுவே. தேராரும் சமணரும் கூறும் பொய்யுரைகளை ஏற்காத பெருமான் அருளும் இடம் எதுவென்றால் கேட்டால் நான்மறைகள் ஓதி நலம் தரும் முக்தியை வளர்த்து வரும் பெருமை மிக்கவர்கள் வாழும் ஓம்மாம் புலியூர் வடத்தலியே. விளைத்தரு வயலுள் வெயில் சரி பவல மேதி கண்மேய புலத்திடரறி ஒளித்தரக மல்கு மேமாம் புலியூருடைவ வடதளி ஆரணை கலித்தரு நிவர்ப்பிற் காண்டகு செல்வ காழியும் நாண சம்பந்தன் அளித்தரு பாடல் பத்தும் வல்லாருளக்கும் காத்திருப்போரே. கதிரவனின் ஒளிமலர எருமைகள் மேய்ந்து வரும் ஓமமாம் புலியூர் பெருமானை வடதளி வல்லலை நாண சம்பந்தர் பக்தியோடு பாடிய இந்த திருப்பதிகத்தை பாடியவர்கள் தேவலோகத்தில் சிறப்புடன் வீற்றிருப்பார்கள். திருச்சிற்றம்பலம்.